ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு கண் மூடி தூங்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, ரொம்பவும் இந்த பதிவு இந்த ஒரு கமெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவுக்கு வந்திருந்தது. அந்த கமெண்ட்டை படித்த உடனே மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாயப்பாக்கிட்ட கூட்டு பிரார்த்தனை செய்யணும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக கேளுங்க. இந்த ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த பொண்ணோட அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தம்பி தான். அந்த தம்பியும் அம்மாவும் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க தம்பியும் இறந்துட்டாங்க. தம்பி இறந்து 3 நாளில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இறந்து இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு கூட பிறந்தவங்கிறது யாரும் இல்லை. அந்த அந்த பெண் ஒரு அனாதையாக சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரோட அந்த அந்த பெண்ணோட கணவருக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் ரொம்பவும் மோசமான நிலமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா பாதிப்பில் அவங்கள வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம். அதுவும் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த பெண் அந்த வேதனையில் அவங்க அழுதுகிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக என்னுடைய கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுட்டு அந்த கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம அந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக அந்த கணவர் அந்த பெண்ணோட கணவர் வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும். அது வந்து நம்ம எல்லாரும் சாயப்பாக்கிட்ட முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு யாரும் இல்லாத இப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க நம்ம சாயப்பா தான் முழு நம்பிக்கையோடு அந்த பெண் நம்பிட்டு இருக்குது. அந்த பெண்ணை நம்மளோட முழு ஒருவர் வந்து வழிபடுவதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் நம்ம முழு பலன் கிடைக்கும். நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுமை தான் அவசியம். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயப்பா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட கணவரை காப்பாற்றி கொடுப்பாங்க. கவலையை விடுங்க. உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. சாயப்பா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தி தருவார். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக அந்த பெண்ணோட கணவரை நல்லபடியாக வீட்டுக்கு வரணுன்ட்டு வேண்டிக்கலாம்.